கடற்படையில பல வகையான கப்பல்கள் இருக்கு. பெரிய கப்பல்களான ஏர்கிராஃப்ட் கேரியர்ல ஆரம்பிச்சு சிறிய கப்பல்களான ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் மிசைல் போட்டுகள் வரைக்கும் நம்ம பல வகையான பல சைஸுகள்ல கப்பல்களை வச்சிருக்கோம். இந்த கப்பல்கள்லாம் கார்வெட்ஸ், டெஸ்ட்ராயர், ஃப்ரிகேட்னு பல பேர்கள்ல அழைக்கிறோம். அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை இந்த வீடியோல நாங்க தெளிவா விளக்குறோம். ஒரு கடற்படையில ஒரு கப்பல்னு எடுத்துக்கிட்டா அதை எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அந்த கப்பல் மற்ற கப்பல்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஷிப் ரோல் அதை பண்ணலாம். வானிலிருந்து வருகின்ற ஆபத்துகளான ஏரோபிளேன், மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்கள் போன்றவற்றை அழிப்பதற்கு ஆன்டி ஏர்கிராப்ட் வார்ஃபேர் அல்லது ஏர் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, அதற்கு பயன்படுத்தலாம். தண்ணீர்க்கடியிலிருந்து வருகின்ற ஆபத்துகளான சப்மரைன்கள், டார்பிடோக்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு, அதெல்லாம் அழிக்கிறதுக்கு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு கப்பலை வச்சு மற்ற கப்பல்களை அழிக்கிறதுக்கு அது எவ்வாறு பயன்படுத்துது அப்படின்றத பொறுத்து ஆன்டி ஷிப் வார்ஃபேர், இல்லது ஒரு பெரிய ஏரியாவில் யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னா ஏரியா டினாயல்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பலை எடுத்துட்டு போய் ஒரு நாட்டு மேல இருக்கிற தரைத்தளத்துல இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணக்கூடிய லேண்ட் அட்டாக், இந்த மாதிரி பல காரணங்களுக்காக கப்பல்களை வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு போர்க்குழுவில் என்ன பணி செய்யுது அப்படிங்கிறத ரோல்ஸ்னு சொல்லுவோம். தாக்குதல் பண்ணக்கூடிய ரோலாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற கப்பல்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர்ற டிஃபென்சிவ் பொசிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான ரோல்களை கப்பல் பிளே பண்ணும். ஒரு ஒரு ரோலுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுத கலவை தேவைப்படும். உதாரணமாக ஆன்டி ஏர்கிராஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ரேடார் இருக்கணும், அந்த மிசைல்களுக்கு வழி அனுப்புறதுக்கான கைடன்ஸ் ரேடார் இருக்கணும், இயர்லி வார்னிங்க்கு இயர்லி வார்னிங் ரேடார் இருக்கணும். என்ன மிசைல் வச்சிருக்காங்க, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலில் பல வகையான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்கு, லாங் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்ச், வெரி ஷார்ட் ரேஞ்ச், இந்த மாதிரி இதில் என்னென்ன வகையான மிசைல்கள்லாம் இருக்கணும். அதே மாதிரி ஆன்டி சப்மரைன் அப்படின்னா என்னென்ன டார்பிடோக்கள் இருக்கு, கப்பலில் எங்கே சோனார் இருக்கு, என்ன வகையான சோனார் இருக்கு, இந்த மாதிரி பல கருவிகள் தேவைப்படுது ஆன்டி சப்மரைன் ரோலுக்கு. ஆன்டி ஷிப் அப்படின்னா ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல்களாக இருக்கலாம், இல்ல பெரிய வகை பீரங்கிகளாக இருக்கலாம், சர்ஃபேஸ் சர்ச் ரேடார்கள் தேவைப்படும், இந்த மாதிரி பல வகையான ஆயுத கலவைகள் தேவைப்படுது. அதே மாதிரி லேண்ட் அட்டாக்கு எதர் லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்களாகவோ இல்ல பேலஸ்டிக் மிசைல்களாகவோ அந்த கப்பல் எடுத்துட்டு போகலாம். இவ்வாறு ஒரு ஒரு வகையான அட்டாக்குக்கும் பல வகையான ஆயுத கலவைகள் தேவைப்படுது. அதனால கப்பல்கள் என்ன பர்பஸ்க்கு பில்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கப்பல்னு செஞ்சோம் அப்படின்னா இதுல பல வேலைகளை செய்யற மாதிரி செய்யலாம். அதே அந்த கப்பலே ஆன்டி ஷிப் வேலையும் செய்யும், லேண்ட் அட்டாக் வேலையும் செய்யும், ஏர் டிஃபென்ஸ் வேலையும் செய்யும், அதே மாதிரி ஆன்டி சப்மரைன் வேலையும் செய்யும். அதாவது அதுல டார்பிடோக்கள் வைக்கலாம், வானத்திலிருந்து வருகின்ற மிசைல்களையும் ஏரோபிளைன்களையும் அட்டாக் பண்றதுக்கு மிசைல்கள் வைக்கலாம், அதற்கு தகுந்த பெரிய ரேடார்கள், அதே மாதிரி லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்கள் மற்றும் லேண்ட் அட்டாக் ஷிப் அட்டாக் மிசைல்களான பிரம்மோஸ், நிர்பய் போன்ற மிசைல்களை எல்லாம் வைக்கலாம். இவ்வாறு பெரிய கப்பல்கள் பல வகையான ஆர்ம்ஸ் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது அதிகமான சக்தியும் தேவை, அதோட வெயிட்டும் அதிகமா இருக்கும். இதுவே கப்பல் சிறு சின்னதாக நம்ம எல்லா வகையான ஆயுதத்தையும் ஒரே கப்பலில் வைக்க முடியாது. அதனால ஸ்பெஷலைஸ், அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் கப்பல் இந்த ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. உதாரணமா ஒரு கப்பலை மற்ற கப்பல்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல் மட்டும் எடுத்துட்டு போற மாதிரி செஞ்சாங்கன்னா அதுல சப்மரைன்களை அழிக்கிறதுக்கான கருவி எதுவும் இருக்காது, வெறும் ஷிப்பை அழிக்கிறதுக்கான கருவி தான் இருக்கும். உதாரணமா நம்ம வீர் கிளாஸ் போட்டுகள்ல ஸ்ட்ரைக்ஸ் மிசைலோ இல்ல வேற க்ரூஸ் மிசைல்கள் மட்டும்தான் இருக்கும், அதுல டார்பிடோக்கள் இருக்காது. அதனால சின்ன வகையா கப்பலை செய்யும் பொழுது அதோடைய பர்பஸ் அதுதான் ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேற வேற கிளாசிபிகேஷன் இருந்தது. உதாரணமா இரண்டாம் உலக போறப்ப பேட்டில் ஷிப்புகள் இருந்தது, ஸ்லூப் ஆஃப் வார்ஸ் எனப்படும் சிறிய வகை கப்பல்கள், இன்னைக்கு நம்ம கார்வெட்னு சொல்ற ஸ்லூப் ஆஃப் வார்ஸ், இந்த மாதிரி பல பேர்கள்ல கப்பல்களை கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்போ மாடர்ன் வேர்ல்டுல அந்த கிளாசிபிகேஷன் மாறிடுச்சு. இந்த பேட்டில் ஷிப்புகள் தான் இரண்டாம் உலக போறப்போ அதிகமாக பயன்பாட்டில் இருந்தது. இந்த கப்பல்களில் பெரிய பெரிய பீரங்கிகள் இருந்தது. அந்த பீரங்கிகள்லாம் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற பெரும்பாலான கப்பல்களில் மிசைல்களும் சிறிய வகை பீரங்கிகளும் சிறிய வகை துப்பாக்கிகளும் தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கு. பேட்டில் ஷிப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இரண்டாம் உலக போர் முடிஞ்ச உடனே முடிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் கைடட் மிசைல்கள் கொண்ட கப்பல்கள். இப்போ இருக்கிற கிளாசிஃபிகேஷனை நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு கப்பலையும் அதோடைய எடைக்கு தகுந்த மாதிரி வகைப்படுத்தலாம், இல்ல அது என்ன காரணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தகுந்த மாதிரி வகைப்படுத்தலாம், அதோடைய கேபபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வகைப்படுத்தலாம், அதாவது அதோடைய அதால என்னென்ன வகையான போர்கள் புரிய முடியும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி வகைப்படுத்தலாம்.
ஒரு கடற்படைன்னு எடுத்துக்கிட்டா அதுல போர்க்கப்பல்களும் இருக்கும், மற்றும் மிசிலேனியஸ் கப்பல்கள் எனப்படும் ஆயில் டேங்கர், டக் போட்ஸ், சர்வே ஷிப்ஸ் போன்ற போறப்போ சண்டை போடாத கப்பல்களும் இருக்கும். போர்க்கப்பல்கள் அதுல இரண்டு வகை, சர்ஃபேஸ் ஷிப்ஸ் மற்றும் சப்மரைன்ஸ். சர்ஃபேஸ் ஷிப் என்பது கடல் மேல்பரப்பில் போகின்ற அனைத்து கப்பல்களும் சர்ஃபேஸ் ஷிப்ஸ் சொல்லுவோம். கடல் கடியில போற அனைத்து கப்பல்களையும் நம்ம சப்மரைன் சொல்லுவோம். சப்மரைன் சீரீஸ் வீடியோல நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம், சப்மரைன்கள்ல பல வகை இருக்கு. சர்ஃபேஸ் ஷிப்லயுமே ஏழு பிரதான வகைகளாக பிரிச்சிருக்காங்க: க்ரூசர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட், கார்வெட், ஏர்கிராஃப்ட் கேரியர், ஆன்டிபியஸ் அட்டாக் கிராஃப்ட், அதர் அட்டாக் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு. இருக்கிறதுலே பெருசுன்னு பாத்தீங்கன்னா ஏர்கிராப்ட் கேரியர்களாக இருக்கும், இருக்கிறதுலே சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் கிராஃப்ட்ஸ் எனப்படும் சிறிய வகை போட்டுகள். பேட்டில் ஷிப் எல்லாம் கடல்ல தனியாக போய் சண்டை போடக்கூடிய ஆற்றல் இருந்தது. அதாவது வேற எந்த ஒரு துணை கப்பலும் இல்லாம இந்த ஒரே ஒரு கப்பல் மட்டும் ஓபன் ஓஷன்ல எங்க வேணா போய் தனியா ரோந்து பணியில ஈடுபடும். ஏதாவது எதிரி படையில இருக்கிற எதிரியுடைய சப்மரைனோ இல்ல சர்ஃபேஸ் கப்பல்களோ வந்ததுன்னா அதை அட்டாக் பண்ணக்கூடிய முழு ஆற்றலும் ஒரு சில பேட்டில் ஷிப்புகளுக்கு இருக்கு. அப்படி தனிக்காட்டு ராஜாவா கடல்ல வளம் வர கப்பல்களை க்ரூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்ராயர்களை விட மிகப்பெரிய கப்பல்களை நம்ம க்ரூசர்ஸ் சொல்றோம். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இவங்க தான் க்ரூசர்ஸை பயன்படுத்துறாங்க. ரஷ்யன் க்ரூசர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா, ரொம்ப அதிகமான ஆயுதங்களை வச்சிருக்கும். ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா கூட ஒரு காலத்துல க்ரூசரா இருந்துதான், அதை இந்தியா வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஏர்கிராப்ட் கேரியரா கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கறத ஐஎன்எஸ் விக்ராந்த் வீடியோல நாங்க தெளிவா போட்டிருந்தோம். இந்தியா கிட்ட எந்த ஒரு க்ரூசரும் இல்லை. டார்பிடோ வீடியோல போட்டிருந்தோம், ஆரம்ப காலங்கள்ல வேகமா போற சிறிய வகை மோட்டர் போட்டுகளாலேயே டார்பிடோக்களை வச்சு பெரிய பெரிய கப்பல்களை அழிக்க முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதிரிகளுடைய சரக்குகள் எடுத்துட்டு போற கப்பல்களை அழிக்க ஆரம்பிச்சாங்க. இது ரொம்பவே பெரிய தலைவலியா இருந்ததுனால இந்த டார்பிடோ போட்டுகளை டெஸ்ட்ராய் பண்றதற்காக, அதாவது அழிப்பதற்காக அதிகமான வேகத்தில் போகக்கூடிய போட்டுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதற்கு பேர் டார்பிடோ போட் டெஸ்ட்ராயர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்திற்கு அப்புறம் டார்பிடோக்களை சப்மரைன்கள்ல எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்போதைக்கு அதிக சக்தியுடைய கூடிய சப்மரைன்களை அழிக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்களாக மாறுச்சு. சோனார் போன்ற கருவிகள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த டார்பிடோ போட் டெஸ்ட்ராயர்ன்ற பேரு கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராயர்னு பேர் வந்தது. இதுதான் டெஸ்ட்ராயர்ன்ற கப்பல்களுடைய தோற்றம். ஆரம்ப காலத்துல டெஸ்ட்ராயர்கள்ல பெரிய பீரங்கிகள் தான் இருந்தது. இப்போ எல்லாமே கைடட் மிசைல்களாக மாறினதுனால இப்ப இருக்கிற இந்த டெஸ்ட்ராயர்களுக்கு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ்னு பேர் வந்துடுச்சு. இந்த டெஸ்ட்ராயர் அப்படிங்கிறது நாசகாரி கப்பல்கள் அப்படிங்கிறது அதிகமான வச்சு எதிரியோட படைய சின்னாபின்னம் ஆக்கூடும். உதாரணமா ஐஎன்எஸ் விசாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற 40 மேற்பட்ட வெட்டிகள் லான்ச் டியூப்புகள்ல எத்தனை மிசைல் ஆக்டிவா இருக்குன்றத பொறுத்து அது எதிரியோடைய கப்பல்களையும் அழிக்க முடியும், எதிரியோடைய விமானங்களையும் அழிக்க முடியும், அதே மாதிரி எதிரி நாட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான நிலைகளையும் அழிக்க முடியும். இந்த வகை கப்பல்களுக்கு ரேஞ்ச் ரொம்பவே அதிகமா இருக்கும், ஃபாஸ்டும் ஃப்ரிகேட்டை காட்டிலும் அதிகமாக இருக்கும். ரொம்ப கம்மியான கண்ட்ரி தான் இந்த உலகத்துல டெஸ்ட்ராயரை வச்சிருக்க முடியும். ஏன்னா டெஸ்ட்ராயர் சைஸ்லயும் பெருசு, அதுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கணும். ஃப்ரிகேட்டோட ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கும். ஒரு சில ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போற மாதிரி கூட இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் வச்சிருக்கிறது யுஎஸ்ஏ. இது வந்து 15,000 அளவுக்கு ரொம்ப பெரிய டெஸ்ட்ராயர். இது இந்த டெஸ்ட்ராயர்ல பாத்தீங்கன்னா அவங்க ரேடார்ல தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வித்தியாசமான ஷேப்ல செஞ்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான பெரிய டெஸ்ட்ராயர் வச்சிருக்கிறது சைனா. அவங்க இப்ப செஞ்சிருக்கிற இந்த டெஸ்ட்ராயர்ல அதிக எண்ணிக்கையிலான இந்த வெர்டிகல் லான்ச்சிங் டியூப்ஸ் இருக்கிறதுனால அதிகமான மிசைல்களை எடுத்துட்டு வர முடியும். இந்தியா இது வரைக்கும் சொந்தமா 3 கிளாஸ்கல்ல டெஸ்ட்ராயர்களை செஞ்சிருக்கு. முதல்ல செஞ்சது ஐஎன்எஸ் டெல்லி கிளாஸ். அது வந்து ரஷ்யாவுடைய ராஜ்புட் கிளாஸ் டெஸ்ட்ராயரை கொஞ்சம் அதோட டிசைனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஐஎன்எஸ் டெல்லின்னு இந்தியாலேயே இண்டிஜினஸா செஞ்சோம். அடுத்தது அந்த டெஸ்ட்ராயரை இன்னும் பெட்டர் ஆக்கி ஐஎன்எஸ் கொல்கட்டா கிளாஸ்னு 2 செஞ்சோம். அதையும் இப்போ ஸ்டெல்த் கேரக்டர்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் கிளாஸ்னு இப்போ 3 செஞ்சிருக்கோம். ஆரம்பத்துல ஃப்ரிகேட் அப்படின்னா ஒரு வகையான ஒரு டிசைனை தான் நம்ம ஃப்ரிகேட்னு சொல்லிட்டு வந்தோம். ஆரம்பத்துல செயில் கப்பல்கள் பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது 3 அடுக்குகள்ல பீரங்கிகளை வச்சிருந்தாங்க. அதை தான் ஷிப் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. போர் புரியறதுக்கு முன்னாடி வந்து நிக்கிற கப்பல்கள். அந்த மாதிரி பிரதான கப்பல்கள் அந்த காலத்திலேயே செய்யறதுக்கு விலை அதிகம். அதனால அந்த கப்பல்களை அளவோட தான் செய்ய முடிஞ்சது. ஆனா மற்ற கப்பல்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு தளத்துல மட்டும் பீரங்கிகள் வைத்திருக்கக்கூடிய ஃபாஸ்டா போகக்கூடிய சிறிய வகை கப்பல்களை ஃப்ரிகேட் பில்ட் ஷிப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃப்ரிகேட் வகையாக கட்டியிருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த கப்பல்கள் தான் ரொம்ப வேகமா போகும், சீப்பாவும் இருந்தது.
இந்த பேர் பிற்காலத்துல உலக போறப்ப பயன்பாட்டுல மறுபடியும் வந்தது. டெஸ்ட்ராயர்களை காட்டிலும் சிறிய வகை கப்பல்களை ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் ஃப்ரிகேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி டெஸ்ட்ராயருக்கும் கார்வெட்டுக்கும் நடுவுல இருக்கிற கப்பல்களை குறிக்கிறதுக்கு உதவுது. ஃப்ரிகேட்ஸ்ல கார்வெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமான ஆயுதங்கள் இருக்கும். அதுல ஏர் டிஃபென்ஸுக்கு அதிகமான ரேடார்கள் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணத்திற்காக அதை பயன்படுத்தலாம். உதாரணமா ஆன்டி சப்மரைனுக்கு பயன்படுத்தலாம். அதே சமயத்துல அதுல ஏர் டிஃபென்ஸுக்கு தேவையான மிசைல்கள் இருக்கும். லேண்ட் அட்டாக், ஷிப் அட்டாக்கு தேவையான மிசைல்கள் இருக்கும். டிஸ்ட்ராயர் அளவிற்கு சைஸ் இல்லாததுனால அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போக முடியுமோ அந்தந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போவாங்க. டெஸ்ட்ராயர்களை காட்டிலும் ஃப்ரிகேட்டோட சக்தி குறைவு என்பதால ஓரளவு தனியாக நின்று போராட முடியும். ஆனா ரொம்ப பெரிய படைக்கு எதிராக தனித்து நின்று ரொம்ப நாழியெல்லாம் இந்த ஃப்ரிகேட்டால போராட முடியாது. கிட்டத்தட்ட 500 டன்னிலிருந்து 3000 டன் அளவிற்கு எடை கொண்ட கப்பல்களை கார்வெட்ஸ்னு அழைக்கலாம். இது 3000 டன் அளவிற்கு தான் மேக்சிமம் அப்படின்னும் போது அதுல கம்மியான அளவுக்கு தான் ஆயுதத்தை யூஸ் பண்ண முடியும். அதனால இது தனியா போய் ஒரு இடத்துல நின்று பயங்கரமான ஒரு எதிரிகளுடைய சண்டை போடாது. பல கப்பல்கள் சேர்ந்து சண்டை போடும், இல்லாட்டி ஒரு பெரிய படைக்குழுவுல இதை எடுத்துட்டு போவாங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கப்பலை இதை பாதுகாக்கிற எஸ்கார்ட் எனப்படும் பாடிகார்ட் மாதிரி இந்த கப்பல்களை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கப்பல்கள் பெரும்பாலும் மற்ற கப்பல்களோடு சேர்ந்து ஒரு குழுவாக தான் செயல்படும். தனியாக போய் சண்டை போடுறதுக்கு இந்த கப்பல்களால முடியாது. ஏன்னா இதுல அனைத்து வகையான ஆயுதமும் இருக்காது. அதனால இந்த கார்வெட்டுகள்லாம் போச்சு அப்படின்னா ஒரு ஏர் அட்டாக் வந்ததுன்னா அதால அதை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த கார்வெட்டுகள்லாம் சின்ன கப்பல்ன்றதுனால எல்லா ஆயுதங்களும் ஈக்குவலா வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு கார்வெட்டை ஒரு ஒரு விஷயத்துக்காக ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்தியா கிட்ட பல கார்வெட்ஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா நம்ம கமோரோட்டா கிளாஸ் கார்வெட்ஸா நம்ம ரெடி பண்ணிட்டு வரோம். சில கப்பல்கள்ல பாத்தீங்கன்னா ஆன்டி சப்மரைன் ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வச்சு சோனார் கருவிகளை யூஸ் பண்ணி எங்க சப்மரைன் கண்டுபிடிச்சு ட்ரோபிடோக்களை அனுப்பிச்சு சப்மரைனை அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இதுல இருக்கும். இது கார்வெட்டுக்கும் ஃப்ரிகேட்டுக்கும் இருக்கிற எல்லையில இருக்கு. நம்ம இந்தியா கார்வெட்டுன்னு சொல்லுது. இதுவே நீங்க பாகிஸ்தானுக்கோ வேற நாட்டுக்கோ கொடுத்தீங்கன்னா இதை ஃப்ரிகேட்னு சொல்லுவாங்க. இந்த கப்பல்களால இங்கிருந்து ரொம்ப தூரம் ரெப்ளனிஷ் பண்ணாம, அதாவது அதோட டீசல் மற்றும் அதோட சப்ளைஸ் எல்லாம் ஃபில் பண்ணாம ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியாது. இன்னந்தரவுண்டு இந்தியா இல்ல ஒரு பெரிய படைக்குழுவோட போகும்பொழுது இது அதோடைய கடமையை செய்யும். 40 மேற்பட்ட கண்ட்ரிகள் இப்போ கார்வெட் கிளாஸ் கப்பல்கள் வச்சிருக்கு. நம்மளுடைய நெய்பர்களான பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 2 கண்ட்ரியும் கார்வெட் வச்சிருக்காங்க. இந்த ஏர்கிராப்ட் கேரியர்கள்லயே பல வகை இருக்கு. INS விக்ராந்த் வீடியோல ஏர்கிராப்ட் கேரியர்களை பத்தி விவரமா சொல்லியிருந்த வீடியோவை நீங்க பாருங்க. விமானம் தாங்கி போர் கப்பல்கள், அதாவது ஏர்கிராப்ட் கேரியர், ஒரு நேவியோட மிகப்பெரிய கப்பலா இருக்கிறது இந்த ஏர்கிராப்ட் கேரியர்கள் தான். உலகத்துல ரொம்பவே கம்மியான நாடுகள்கிட்ட தான் இந்த ஏர்கிராப்ட் கேரியர்கள் இருக்கு. சின்ன சைஸ் ஏர்கிராப்ட் கேரியர்கள் இருந்து சூப்பர் கேரியர் எனப்படும் 90,000 டன் அளவிற்கு US இருக்கிற நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராப்ட் கேரியர்கள் வரைக்கும் இருக்கு. பல விமானங்களை பல தளங்கள்ல, அதாவது பல மாடிகள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிற சர்ஃபேஸ்ல ரன்வே இருக்கும். அந்த ரன்வேல ஓடி போய் ஏறலாம், இல்லாட்டி ஸ்லிங் ஷாட் எனப்படும் கேட்டாபுல்ட்டுகளை வைத்து அதை லான்ச் பண்ணி அதை ரெக்கவர் பண்றதுக்கு வயர் மூலம் ரெக்கவர் பண்ணலாம். பல 1000 கோடி என்பதால் இந்த ஏர்கிராப்ட் கேரியர்களை தான் முதல்ல காலி பண்ணணும் அப்படின்றது எனிமி பார்ப்பாங்க. ஏர்கிராப்ட் கேரியர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு அச்சுறுத்தல் அதிகம். ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் அழிக்கணும் அப்படின்னா ஏரோப்ளேன்ல இருந்து குண்டு வீசி அழிக்கலாம், இல்ல மிசைல்களை லான்ச் பண்ணி அழிக்கலாம், இல்ல சப்மரைன்ல இருந்து ட்ரொபிடோஸ்களை வச்சு அழிக்கலாம். சோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அந்த சப்மரைனை அழிக்கிறதுக்கான ஆன்டி சப்மரைன் வார்பேர் உள்ள ஒரு கப்பலும், இதுல இருந்து வர மிசைல்கள் மற்றும் ஏர்கிராப்ட்களை அழிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் கேபபிள் கொண்ட கப்பல்களும், கப்பலுக்கு ஃபியூயல் மற்றும் அதோடைய சப்ளைஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ரெப்ளனிஷ்மெண்ட் ஷிப் எனப்படும் கப்பலும் எல்லாம் சேர்ந்து தான் போகணும். இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கும்பொழுது அதற்கு ரொம்பவே பக்கபலமா நிறைய பாதுகாப்பு தேவை. அதனால அதை சாதாரணமா எடுத்துட்டு போக மாட்டாங்க. போகும்போது அதோட சேர்ந்து பல கப்பல்கள் போகும். அதற்கு பேர் ஏர்கிராப்ட் கேரியர் பேட்டில் குரூப். ஆம்பிபியஸ் அட்டாக் ரோல் அப்படிங்கிறது கடல் ஓரத்துல போய் அந்த கப்பலை நிறுத்தி அதுல இருந்து படைகள் வீரர்கள் எல்லாம் இறங்கி போய் அந்த இடத்துல போர் புரியுறது. இதுக்கு பல வகையான கப்பல்கள் இருக்கு. அதாவது ஷேலோ வாட்டர் எனப்படும் ஆழம் குறைந்த இடத்திற்கு அந்த கப்பலை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணி அதுல இருந்து பீரங்கிகள் மற்ற போர் வாகனங்கள் எல்லாம் இறங்கி போற மாதிரி எல்லாம் இருக்கு. இந்தியா கிட்டையும் ஆம்பிபியஸ் அட்டாக் கப்பல்கள் இருக்கு. ஒரு சில கப்பல்கள்ல இருந்து குட்டி கப்பல்கள் வெளியில வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல பல டிசைன்கள் இருக்கு. வெல் டிசைன் சொல்லுவாங்க. ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் குள்ளேயே
டிரைவ் பண்ணிட்டு போய் வர மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல ஒரு கப்பல் ஒரு தரை கிட்ட வந்து அதுல இருந்து ரேம்புகளை வச்சு அதுல இருந்து எல்லாம் பீரங்கிகள் போன்ற வாகனங்கள் இறங்கி வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பல வகையான கப்பல்கள் இருக்கு. இந்த லேண்டிங் ஷிப்ல இருந்து வாகனங்களையும் ட்ரூப்ஸையும் எடுத்துட்டு வந்து தரையில இறக்கறதுக்கு யூஸ் பண்ற சின்ன வகை கப்பல்களுக்கு பேரு லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி அப்படின்னு பேரு, எல்சியு. 500 டன் கீழே இருக்கிறதெல்லாம் போட்ஸ், ஷிப்ஸ், இதை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. சில கப்பல்களை போட்டுகள்னு சொல்லுவாங்க, கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, இல்ல ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. இதை எது ரொம்பவே ஃபாஸ்டா அஜைலா ரொம்பவே அஃபென்சிவா இருக்கும், இதுல ஆன்டி ஷிப் மிசைல் வச்சிருக்கலாம், டொரபிடோஸ் வச்சிருக்கலாம், கன்ஸ் வச்சிருக்கலாம். இதோடைய முக்கியமான வேலையே இதோடைய பேட்ரோலிங் வேலை தான். இது வந்து கிட்டத்தட்ட 25 knots 50 knots வரைக்கும் வேகத்துல போவோம். ஆரம்ப காலங்கள்ல நம்ம ஓசா கிளாஸ் போட்டை தான் பயன்படுத்தி ஆபரேஷன் ட்ரைடன்ட் என்ற ஆபரேஷன்ல நம்ம பாகிஸ்தானோட பல போர்க்கப்பல்களை வீழ்த்தணும் அப்படின்றத நம்ம ஆபரேஷன் ட்ரைடன்ட் வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோல பயன்படுத்தின அந்த ஓசா கிளாஸ் போட்டும் இந்த கிளாசிபிகேஷனுக்கு கீழே தான் வரும். அதாவது மிசைல் போட்ஸ் ஆர் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் இந்த கிளாசிபிகேஷன்ல தான் வரும். இதற்கு பல பேர் வச்சு அழைப்பாங்க. ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்ஸ் எனப்படும் ரோந்து பணியில ஏற்படுகின்ற சிறிய வகை கப்பல்கள், இதுல பெருமளவுக்கு ஆயுதங்களை எடுத்துட்டு போக முடியாது. சின்ன ரேடார்கள், ஒரு சின்ன பீரங்கிகளோ, சின்ன சிறிய வகை ஆர்டிலரி ஆயுதங்களை தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா இதோடைய வெயிட் பெரிய வகை ஆயுதங்களை எடுத்துட்டு போற அளவுக்கு ஸ்பேஸோ இதுல பவரோ கிடையாது. அப்படின்னும் போது இந்த வகை கப்பல்கள் அதிக அளவுல சிறிய நாடுகள் பயன்படுத்தும். ஸ்மக்லிங், போதை பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் மற்றும் பைரேட்ஸ் இருந்து காப்பாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பெட்ரோல் வெசல்களால செய்ய முடியும். பெட்ரோல் போட் என்றது அதோட சின்னது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 50 டன் 60 டன் எடை கொண்ட ஓரளவு பெரிய போட்டுகளா இருக்கும். இதை வச்சு அந்த ஏரியாவை மானிட்டர் பண்ண முடியும். இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும், பெரிய மிஷின் கன் இருக்கும், அதோட மிசைல்கள் எல்லாம் எதுவும் இருக்காது. இதுல இதுதான் இருக்கிறதுலயே சின்ன போர் செய்யக்கூடிய அதாவது சண்டை போடக்கூடிய ஒரு போட்டா இருக்கும். இன்னும் பல கப்பல்களை மிசிலேனியஸ் கப்பல்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கார்வெட்ஸும் கிடையாது, ஃப்ரிகேட்ஸும் கிடையாது, இது ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு இருக்கும். உதாரணமா மைன் ஸ்வீப்பர், கடலுக்கடியில கண்ணி வெடிகள் வச்சிருப்பாங்க. இந்த கண்ணி வெடிகள் எப்ப வேணா வெடிக்க வச்சு மேல போற கப்பல்களும் சரி கீழே வர சப்மரைன்ஸையும் சரி அழிக்க முடியலாம். இந்த மாதிரி கண்ணி வெடிகளை எடுக்கிறதுக்குன்னு ஒரு கப்பல் இருக்கும், அதுக்கு பேரு தான் மைன் ஸ்வீப்பர். இந்த மைன் ஸ்வீப்பர் கப்பல் அந்த கண்ணி வெடிகளை டெட்டனேட் பண்ணலாம், அதாவது வெடிக்க வைக்கலாம், எட்டக்கேர்ந்தே வெடிக்க வைக்கலாம், இல்ல அதை செயலை இழக்க வைக்கலாம். இந்த மாதிரி செய்யறதுக்கான பிரத்யேக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். போறப்போ சண்டை போடாத பல கப்பல்களை நேவி வச்சிருக்கோம், அவைகளை ஆக்சிலரி ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான கப்பல்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கப்பல்களாக இருக்கும். பல வகையான கப்பல்களை நேவி பயன்படுத்தும். உதாரணமா இப்ப ஏர்கிராப்ட் கேரியர் போச்சுன்னா அதுக்கு அதிகமான எரிசக்தி தேவைக்கு ஃபியூவல் தேவை. அப்படின்னும் போது அதற்கு ஃபியூவல் எடுத்துட்டு போற டேங்கரையும் கூடவே அனுப்புவாங்க. அதே மாதிரி பல ஆயுதங்களை சப்ளை பண்றதுக்கு சப்ளை வெசல்ஸ்னு இருக்கும். வீரர்களை அழைச்சிட்டு போற பேசஞ்சர் ஷிப்ஸ் கூட நேவி பயன்படுத்துவாங்க. டக் போட்ஸ் எனப்படும் இழுவை கப்பல்கள், பார்ஜுகள், இதெல்லாமும் பயன்படுத்துவாங்க. ஒரு சில அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் ஹைட்ரோகிராபி சர்வே ஷிப்ஸ்களை பயன்படுத்துவாங்க. கடலுக்கடியில என்னென்ன இருக்கு, எந்தெந்த இடத்துல பாறைகள் இருக்கு, எந்த இடத்துல சப்மரைன் போய் ஒளிஞ்சிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடிய ரிசர்ச் கப்பல்கள் இருக்கும். இந்தியா கூட பல சர்வே ஷிப்ஸ் பயன்படுத்துதுன்றத நம்ம சப்மரைன் சீரீஸ் வீடியோல போட்டிருந்தோம். மிசைல் டெஸ்ட் அண்ட் ரேஞ்சிங் ஷிப்ஸ் எனப்படும் INS துருவ் போன்ற கப்பல்களை அட்வான்ஸ்டு நாடுகள், ஒரு சில நாடுகள் பயன்படுத்துது. இதை வச்சு மற்ற நாடுகள் செலுத்துகின்ற மிசைல்களை மானிட்டர் பண்றது மற்றும் நம்ம செலுத்துற மிசைல்களுக்கு டெஸ்டிங் ரேஞ்ச் பண்றது போன்ற பல காரியங்களுக்கு பயன்படுத்துறது இந்த ரேஞ்சிங் ஷிப்ஸ். ஸ்பீட் போட்டுகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெயினிங்க்கு செயில் போட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் ஷிப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காயப்பட்ட வீரர்களுக்கு அந்த போர் களத்திற்கு அருகாமையிலேயே மருத்துவம் பார்க்க ஹாஸ்பிட்டல் ஷிப்ஸ்னு பல நாடுகள் வச்சிருக்காங்க. டெண்டர் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் டெண்டர், ஃப்ரெஷ் வாட்டர் டெண்டர் போன்ற சப்ளை கப்பல்களும், ரிப்பேருக்கு பயன்படுத்தக்கூடிய ஃப்ளோட்டிங் டாக்குகளும் பயன்பாட்டில் இருக்கு. பல கப்பல்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணத்திற்காக பயன்படுத்துவாங்க. பல கிளாசிபிகேஷன்ஸ்க்கு கீழே வரும். உதாரணமா ஒரு சில லேண்டிங் கிராஃப்ட்களை ஹெலிகாப்டர் ஏர்கிராப்ட் கேரியர்களாகவும் பயன்படுத்தலாம், ஹாஸ்பிட்டல் ஷிப்புகளாகவும் பயன்படுத்தலாம், ஆம்பிபியஸ் அட்டாக்குக்கும் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம்.
இந்த உலகத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. இந்த சைஸ் இருக்கிற கப்பலை நீங்க ஃப்ரிகேட்னு சொல்லணும், இந்த சைஸ் இருக்கிற கப்பலை நீங்க டெஸ்ட்ராயர்னு சொல்லணும்னு யாரும் ஸ்டாண்டர்ட் வைக்கல. உதாரணமா ஜெர்மனியோட ஃப்ரிகேட் எல்லாம் கிட்டத்தட்ட 7000 டன் இருக்கு. நம்ம டெல்லி கிளாஸ் டெஸ்ட்ராயரோட அதோடைய வெயிட் அதிகம் அப்படின்னும் போது திடீர்னு அவங்க இல்ல இல்ல இன்னிலேருந்து இது டெஸ்ட்ராயர்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா யாரும் அதை மறுக்க போறது கிடையாது. அதனால இந்த கிளாசிபிகேஷன் அப்படிங்கறது ஒரு நோஷனல் தான். இப்ப கடைசியா என்ன சொல்லிக்க விரும்புறோம் அப்படின்னா, ஒரு நாடு கார்வெட்னு சொல்றத இன்னொரு நாடு ஃப்ரிகேட்னு சொல்லலாம், ஒரு நாடு ஃப்ரிகேட்னு சொல்றத இன்னொரு நாடு டெஸ்ட்ராயர்னு சொல்லலாம். இது வந்து ஃபிளெக்சிபிள் தான். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரிகேட் கார்வெட் டெஸ்ட்ராயர்களுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் பயன்படுத்தியிருக்கிற அனைத்து விதமான சார்ட்டுகளும் நாங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக்கையும் பாருங்கள். இந்த மாதிரி ஆயுதம் சம்பந்தமான தொழில்நுட்பம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எங்கள் சேனல்களில் இருக்கிற மற்ற வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது நாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.